தன்னுடைய மாஸ்டர் கிளாஸ் டபுள் செஞ்சுரி மூலமா புஜாரா இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு. இங்கிலாந்துல கவுண்டி சாம்பியன்ஷிப் நடந்துட்டு வருது. இதுல கவுண்டி சாம்பியன்ஷிப் டிவிஷன் டூக்காக சசக்ஸ் டீமுக்காக செலக்ட் ஆயிருக்காரு புஜாரா. அவர் கூட பாகிஸ்தானோட முகமது ரிசோனும் செலக்ட் ஆனார். இந்த கவுண்டி டிவிஷன் டூ மேட்ச்ல சசக்ஸும் டெர்பேஷேரும் மோதினாங்க. டெர்பில நடந்த இந்த மேட்ச்ல டெர்பேஷேர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 8 விக்கெட் இழப்புக்கு 505 ரன்கள் அடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறமா சசக்ஸ் தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. புஜாரா 6 ரன்ல அவுட் ஆயிட்டார். முகமது ரிஸ்வான் 22 ரன்கள் அவுட் ஆயிட்டார். 174 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபாலோ ஒன் ஆகி சசக்ஸ் டீம் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. இந்த இன்னிங்ஸில் சசக்ஸ் டீம் சமையன கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே புஜாரா தான். அவரும் கேப்டன் டாம் ஹெயின்ஸும் சேர்ந்து டெர்பேஷேரை கதற விட்டாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து 381 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 491 பந்துகளுக்கு 243 ரன்கள் அடிச்சு டாம் ஹெயின்ஸ் அவுட் ஆயிட்டார். இதில் 22 பவுண்டரி அடங்கும். அப்புறமா புஜாரா கடைசி வரைக்கும் அவுட் ஆகல. 387 பந்துகளுக்கு 201 ரன்ஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆமர்ந்து டீமை காப்பாற்றிட்டார். இதில் 23 பவுண்டரி அடங்கும். புஜாரா நின்ன வரைக்குமே சசக்ஸ் டீம் செம ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. புஜாராவுடைய பெர்ஃபார்மன்ஸால இந்த மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. இல்லைனா டெர்பேஷேர் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. கடந்த ஒரு வருஷ காலமாக இந்தியன் டீமில் புஜாரா ரன் அடிக்கவே கொஞ்சம் திணறினார். ஒவ்வொரு சீரீஸ்லையுமே கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் சரியாக அமையல. ஒரு கட்டத்தில் பிசிசிஐ செலக்டர்ஸே அவர் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. போன மாதம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இந்தியன் டீம் டெஸ்ட் சீரீஸ் ஆடினாங்க. அதில் நேஷனல் ஸ்குவாட்லேருந்தே ட்ராப் ஆகிட்டாரு. அப்புறமா ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷனில் அவர் அன்சோல்ட் ஆகிட்டார். ஆனால் இருந்தாலும் தன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு உணர்ந்து கவுண்டி சாம்பியன்ஷிப் விளையாட ஆரம்பித்தார். சசக்ஸ் டீம் அவரை செலக்ட் பண்ணாங்க. சசக்ஸ் டீம் இவர் மேலே வச்ச நம்பிக்கையை அப்படியே காப்பாற்றிட்டாரு. ஒரு கவுண்டி சாம்பியன்ஷிப்காக டபுள் செஞ்சுரி அடிக்கிற ரெண்டாவது இந்தியன் பிளேயர் புஜாராவாக இருக்கார். இதுக்கு முன்னாடி டபுள் செஞ்சுரி அடித்தவர் முகமது அசருதீன். அவர் டெர்பேஷேருக்காக விளையாண்டுருக்காரு. 1991 லெசஸ்டர் ஷேர் டீமுக்கு எதிராக 212 ரன்கள் அடித்தார். அப்புறமா 1994 டுர்ஹாம் டீமுக்கு எதிராக 205 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டபுள் செஞ்சுரி அடித்த ஏஷியன் பிளேயர் லிஸ்ட்டில் புஜாரா நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி சங்கக்காரா 13 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டை புஜாரா இப்போ பிரேக் பண்ணிட்டார். இப்போ இருக்கிற ஆக்டிவ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் புஜாராவை தவிர யாருமே 10 டபுள் செஞ்சுரி கூட அடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் 14 டபுள் செஞ்சுரி அடித்து புஜாரா எல்லோருமே வியக்க வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, சசக்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ ஆடின பிளேயர் லிஸ்ட்டில் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சிருக்கிறது புஜாராவுக்கு தான், 201 நாட் அவுட். ஸோ இப்போ தான் டெஸ்ட் டீம்லேருந்து புஜாரா ட்ராப் ஆனார். ஆனால் அதுக்குள்ளே சசக்ஸ் டீமுக்காக கவுண்டி சாம்பியன்ஷிப்பில் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக பிசிசிஐ செலக்டர்ஸ்க்கு பதில் கொடுத்துருக்காரு. புஜாராவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியன் டீமுக்குள்ளே திரும்பவும் புஜாராவை செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.